விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. கர்நாடக வனத்துறை சுட்டதில் உயிரிழந்த மீனவரின் உடலை பெற உறவினர்கள் ஒப்புதல். மாவட்ட எஸ்பி தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. வனத்துறை மேல உரிய நடவடிக்கைகள், நீங்க கொடுக்கிற மருத்துவரை உடன் அனுமதிக்கிறோம் சொல்லி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு நம்மளுடைய உறவினர்கள் இன்றைக்கு போஸ்ட்மார்டம் கையெழுத்து போடுறதுக்கு சென்றிருக்கிறார்கள். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் கைதான இரண்டு பேரும் நீதிபதி முன்பாக ஆஜர். பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர். ஏடிஎம் கொள்ளையில் பிடிபட்ட இரண்டு பேருக்கும் வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். வேலூர் மத்திய சிறைக்கு கொள்ளையர்களை அழைத்துச் சென்ற காவல்துறையினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தமிழக வருகையை முன்னிட்டு மதுரையில் தீவிர பாதுகாப்பு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதி. மதுரை விமான நிலையத்திலும் தீவிர பாதுகாப்பு. குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரம். ஜாதி ரீதியில் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்டு இபிஎஸ் கடிதம் எழுதியுள்ளது போல் மோசடி. போலி கடிதங்களை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கில் ஜாதி ரீதியில் இபிஎஸ் வாக்கு சேகரிப்பு போல் கடிதம். சதி செய்யும் திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக வலியுறுத்தல். திருத்தணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. தேனி அருகே அதிகாலையிலே குடிபோதையில் ஊரின் நடுவில் நிர்வாணமாக அலைந்து திரிந்த இளைஞர். வீட்டுக்குள் புகுந்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள். தஞ்சாவூரில் இன்னர்வீல் சங்கத்தின் பொன் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கான நடை போட்டி. சேலை அணிந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை திருடிச் சென்ற மர்மநபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் தலைக்கவசம் அணிவதை வலியுறுத்தி பேரணி. மெரினா கடற்கரையில் தொடங்கிய பேரணியில் ஏராளமானவர்கள் பங்கேற்பு. பொள்ளாச்சி அருகே வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் ஒற்றை காட்டு யானை. யானை நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிறுத்தைகள் இந்தியா வந்தடைந்தன. மத்திய பிரதேசம் குவாலியருக்கு விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் முடிவை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தவ் தாக்கரேவை சரத்பவார் வற்புறுத்தியதாக தகவல். புதிய கட்சி பெயரை அறிவித்து சின்னத்தை பெறவும் அறிவுறுத்தல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் சந்திப்பு. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் கையெழுத்திட்ட பேட்டை பரிசாக அளித்து நிகழ்ச்சி. புதிதாக பிஎம்டபிள்யூ பைக்கை வாங்கிய நடிகை மஞ்சு வாரியர் புதிய பைக்கில் ரைடு செல்லும் வீடியோவை வெளியிட்டு உற்சாகம்.